பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். என்ன பேச போறேன், கபடி தான் ஏஸ் இன்னும் பயனாலும் கூட இல்லையா ஆப்ஷன் பேசலாம் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆல்ரவுண்டர் முகமது நபி பக்ஷா தீபக் கூட எடுத்தா நல்லா இருக்குமான்னு சஜஷன் தானே, சோஷியல் மீடியா அதுக்கு தானே. ஸோ ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். நீங்களும் நிறைய அவங்களோட கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னது முகமது ரிசா ஷாதுல் உச்சியானே அவர் இருந்திருக்கலாமே சார், அதை பற்றி ஏன் பேசலன்னு. ஸோ அவரை பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேன் டக்குன்னு. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, தெரிஞ்சா தெரியுமா தெரியலன்னா தெரியலன்றவன் அண்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அதான். அண்ட் ஒப்பீனியன் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்க, சேர்ந்தே பயணிப்போம். அண்ட் சேனல் வளர்த்து விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுல கிரிக்கெட் இருக்கு, ஐபிஎல் இருக்கு, இப்போ ஏஷியா கப்பு, வேர்ல்டு கப்பு, இப்போ அண்ட் ஃபுட்பால் டூரன் கப்பு, கோவா வர்சஸ் கேரளா, அதோட ப்ரிவியூ நெக்ஸ்ட் வரும். ஸோ எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், என்ன சொல்ல போகிறப்ப, முகமது ரஜாச்சியான தமிழ் தலைவாஸ், அஃப்கோர்ஸ் தமிழ் தலைவாஸ் அஷான் குமார் எல்லாரும் போன சீசன் மூக்கு மேலே வர வச்சாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் மார்க் பண்ணியிருப்பாங்க எதிர் டீம். ஏன்னா போன வாட்டி இவ்வளோ நரேந்திர குரு நல்ல பிளேயரா, சாயல் பிள்ளையா, இப்படியா சாகர் இப்படியான்றதுல பயிற்சி பயிற்சி முடிஞ்சு. ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜி, பென்சில், ரப்பரு, ஷார்பனர் எல்லாம் வச்சு எழுதி வந்திருப்பாங்களா. ஸோ வி ஹாவ் டு கிவ் தம் ஏ சர்ப்ரைஸ். அதனால அஷான் குமார் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த முகமது ரிசாச்சியானா எடுக்கிறது எடுத்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது தமிழ் தலைவாஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவர் ஆல்ரவுண்டர் தான், பட் மெயின்லி பார்த்தீங்கன்னா டேக்கல் பாயிண்ட் தான், பயங்கரமாக டேக்கிள் பண்ணுவார். அவர் ஹைட்டு வேற, காலை பிடிச்சா அப்படியே உடம்பு மாதிரி பிடிச்சிப்பார், காலோ தொடையோ. அவர் பிகேல 8ல தான் டெபு ஆனார் பாட்னா பைரேட்ஸ்க்கு. ரெண்டு சீசன் தான் விளையாண்டார் பாட்னா பைரேட்ஸ்க்கு, ரெண்டு சீசன்லேயே 173 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா பாருங்க. இது வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயரில் ஜாஸ்தி ஆப்ஷனில் போனது பசல் அட்டாச் ஆகுதா. இந்த சீசன் ஃபேன்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, மேபி முகமது ரஜா அதோட ஜாஸ்தி போவாருன்னு, ஆப்ஷனில் வராரு அவர். ஸோ எனக்கே சர்ப்ரைஸ், ஏன் பாட்னா பேரஸ் அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு. ரெண்டு சீசன் அவங்களுக்கு தான் விளையாட்டு இருக்காங்க, ஈரானியன் பிளேயரை, வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா முகமது நபி பக்ஷ் கூடயும் பஜல் கூடயுமே விளையாடிட்டு இருக்காருல்ல ஈரானுக்கு விளையாடும் போதெல்லாம். ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது, போன சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்சில் 19 பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் மட்டுமே. அந்த டீம் பாட்னா பேரஸ் 27 பாயிண்ட் தான் எடுத்தது, அதில் 19 பாயிண்ட் இவர் மட்டுமே ரெக்கார்டு வச்சிருக்காரு. மோஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ், 16 டேக்கிள் பாயிண்ட்ஸ் இன் சிங்கிள் மேட்ச். அந்த டபங் டெல்லி வர்சஸ் பாட்னா பைரட்ஸ் தோத்துட்டாங்க. டபங்க 30, பாட்னா பைரட்ஸ் 20 தான், 27 தான் எடுத்தது 3 பாயிண்ட்ல. பட் அதில் இவரே மட்டுமே 19 பாயிண்ட் தான் பாருங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு. இவர் பிகேல 8ல வந்து 22 மேட்ச் விளையாடி 89 பாயிண்ட் எடுத்தாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் பாட்னா பைரட்ஸுக்கு. அதனாலே அவங்க ஃபைனலுக்கு போனாங்க, ஃபைனலில் கூட தோத்துட்டாங்க அவங்க ஒரு பாயிண்ட்ல. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டுட் அவுட். இப்போ பிகேல 8ல செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்கில் சாகர் தான் தமிழ் தலைவாஸ், 82 பாயிண்ட். ஸோ இவர் அதுலேயே ஃபர்ஸ்ட் இருந்தார் வந்த சீசனு. போன சீசன் பார்த்தீங்கன்னா ரேங்க்ல செகண்ட், 84 பாயிண்ட்ஸ் 20 மேட்ச் விளையாடி. ஸோ ஆவரேஜ் 4.2, ஒரு மேட்ச்சில் மினிமம் 4 பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாரு அவர். அண்ட் வெரி யூஸ்ஃபுல் பிளேயர் தமிழ் தலைவாஸ் எதுக்கு அப்படிங்க. எனக்கு நேற்று கூட நிறைய பேர் சொன்னீங்க, நம்ம தான் ஆல்ரவுண்டர்லாம் இருக்காங்க, யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா சொல்ல முடியாது யாருக்கு எப்போ இன்ஜுரி ஆகும்ட்டு. ஏன்னா பவன் ஷராவத் என்னாச்சுன்னு உங்களுக்கு போன சீசன் தெரியும், மிடில் ஆஃப் த சீசன் சாகருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி மெயின் பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா எப்போதுமே பேக்கப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இருக்கிறது எப்போதுமே யூஸ்ஃபுல் தான். இப்போ பும்ரா பாருங்க, கிரிக்கெட்டில் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காரு. நிறைய பேருக்கு போலிங் போட முடியாது, முதுகில் ப்ராப்ளம். ஸோ இந்த இன்ஜுரி ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், கேஎல் ராகுல் கிரிக்கெட் எது கொண்டு வரங்கன்னா இன்ஜுரிங்கிறது மேஜர் பார்ட், எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் வெறும் சாகர், சாயல் பிள்ளையா, மோஹித், அபிஷேக் இவங்களையும் நம்பிட்டு இருக்க முடியாது. இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இட் வில் பி வெரி நைஸ். ஏன்னா எதிர்ந்து வர ஸ்ட்ராங் அட்டாக் பண்ண வருவாங்களா ரைடரு, இங்கே நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், பவன் ஜனாவது எங்கே போவார் தெரியல, தமிழ்நாடு விளையாட பரவாயில்ல, நமக்கு எதிரே வந்தார்னு வச்சுங்க, அவரை அவுட் பண்ணணும். நவீன் எக்ஸ்பிரஸ், யூபி வதா, நம்ம பர்தீப் நர்வால், அர்ஜுன் ஜெய்ஸ்வால், அசலம் இனாம் தான் லிஸ்ட் போட்டால் போட்டே போகலாம், பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாலிட் டிஃபென்ஸ் இருந்தார்னு வச்சுங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன், உங்கள் கருத்துக்கள் மாறலாம். அண்ட் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். போன சீசன் பாட்னா பேரன்ஸ் 10th ரேங்க் வந்தாங்க, அதனால அவரை நோத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபார்ம் பண்ணது அவர் மட்டும்தான், அவரை நோத்திட்டாங்க. 8 மேட்ச் ஜெயிச்சாங்க, 11 தோத்துட்டாங்க, 3 டையே. பட் எஃப்எம் கார்டு கூட அவங்க யூஸ் பண்ண வரலாம், ஏன்னா ஐ திங்க் போன சீசன் 74 லட்சத்துக்கு போனான்னு நினைக்கிறேன் ஆப்ஷனில். பார்க்கலாம், ரீடைன் பண்ணாங்க 74 லட்சத்துலன்னு என்னோட சரியாக ஞாபகம் இல்லை, கரெக்டாக தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். எனவே அப்டேட் பண்ணிட்டேன், முகமது ரஜா ஷாதுல் உச்சியானே பேரை கேட்டாலே அதிர்து இல்லை. ரைட், அவர் தமிழ் தலைவாஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோட ஒப்பீனியன், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன், நன்றி.